திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி. பெரும்பாலும் நம்ம இறைவன் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறதும் இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரியது. அதை வந்து ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே உங்களால் அடைக்கவே முடியாது. எப்போவுமே உண்மையான பக்தி அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக என்னாகும் அப்படின்னா, அந்த பக்திங்கிறது மறைஞ்சு அந்த இறைவன் மீது வந்துட்டு அளவற்ற அந்த அன்பை உண்டாக்கிவிடும். அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துக்க தோணும். ஈசன் மீது வந்துட்டு பக்தி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் விளக்கேற்றுறேன், நான் வந்துட்டு சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி போகிறோம். இருந்தாலும் அந்த பக்தியானது மேன்மையடைய அது ஒரு காலகட்டத்தில் உயரிய அன்பாக மாறும். அப்போ நம்ம விளக்கேற்றுறதை பற்றியோ சாமி கும்பிட்றத பற்றியோ நினைக்கவே மாட்டோம். அது அந்த இடத்துல பாசமாக மாறுது, அன்பாக மாறுது. அந்த அன்புக்கு உங்களால் எல்லை சொல்ல முடியுமா, வரையறை சொல்ல முடியுமா அப்படின்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. சிவபக்தர்கள் யாராலும் யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு சிவன் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அதை வந்துட்டு அவங்களால சொல்லவே முடியாது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கையை விரித்து காமிக்குள்ள நான் இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படி கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அது உண்மையான அன்பு. எப்படி அந்த அன்பை நாங்கள் தெரிந்து கொள்வது, எப்படி அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தெரியுமா? இப்போ சிவபெருமான் இருக்கின்ற அந்த ஆலயத்தை தாண்டி நாம் செல்லும் பொழுது டே இங்கே திரும்பிப்பார் அப்படிங்கிற சத்தம் நம்ம மனசுக்குள்ளே கேட்கும். அதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது. மறந்த பார்க்கல நம்ம போனாலும் சிவபெருமான் நம்மை அழைப்பதை நம் உள்ளுணர்வு நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த இடத்துல நிற்கிறது தான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது. அப்போ நாம் இறைவனின் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது அலாதியானது, அளவற்றது அப்படின்னு சொல்லும்போது இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்புக்கு மட்டும் எல்லை உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம மேலே மட்டும் இல்லை, அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவரை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன தேவை என்று நினைக்கிறார்களோ அனைத்து இறைவன் கொடுக்கின்றார். மாறாக இந்த இடத்துல நம்ம கேட்கறதுல தான் நம்மளுக்கு பிரச்சனையே வந்துடுதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இறைவன் அன்பு மிகுதியால் தனது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக என்ன கேட்டாலும் வாரி வழங்கி விடுகின்றார். அதை முறையாக நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோமேயானால் கண்டிப்பாக அந்த அன்பானது, அந்த பாசமானது ஒரு உயரிய இடத்தை அடையும், நாம் நல்ல நிலையை அடைய முடியும். மாறாக நாம் என்ன கேட்டு விடுகின்றோம் அப்படின்னா, பொன்னும் பொருளும் அல்லது நிலையில்லாத சில ஆசைகளை வைத்து கொண்டு இதையெல்லாம் எனக்கு வேண்டும் இறைவன் கேட்கும் போது அவரும் அதை நிராகரிப்பதில்லை, தந்து விடுகிறார். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை அதை நம்ம தான் வந்துட்டு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம், இறைவனின் அன்பு அலாதியானது. அப்போ நீங்கள் கேட்டு தான் உங்களுக்கு அவர் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் உங்கள் மேலே அவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார், அவ்வளவு அன்பு காட்டுகின்றார் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை இறைவன் தருவார். நாம் எதையும் போய் தாதத்தானு அவர்கிட்ட கேட்க வேண்டாம். சிவனடியார்களோ சிவபக்தர்களோ இறைவனிடம் போய் எனக்கு இது வேண்டும் என்றும் கேட்டதில்லை. மாறாக எல்லாமே உன் செயல், நீ பார்த்து என் வாழ்க்கையை நடத்திவை என்று முழுமையாக சரணடைந்து விடுகிறார்கள். அதனால்தான் சிவபக்தர்களும் சிவனடியார்களும் உள்ளுக்குள் உச்சகட்ட ஆனந்தத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஊரெல்லாம் தூற்றும், ஊரெல்லாம் வந்துட்டு பேசும், என்னன்னா இங்கே பார் எப்படி இருக்காங்க பார், இப்படி தான் சுற்றிக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. உண்மை தெரியாமல் பேசுபவர்கள் உள்ளத்தில் கொண்டுள்ள ஆனந்தத்தை வெளிக்காட்டாமல் அந்த ஆனந்தத்தை உள்ளே அனுபவித்து கொண்டிருக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சிவபெருமான் நம் மீது காட்டுகின்ற அன்பை உணர்ந்து கொண்டால் அதை சொல்வதற்கு வார்த்தையில், அதை அனுபவித்து கொண்டு அமைதியாக இருக்கின்றோமே தவிர அதை வெளிக்காட்ட தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம் இறைவன் மீது வைக்கின்ற அன்பிற்கும் எல்லை கிடையாது, அதே போல இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கும் எல்லை கிடையாது. அன்பு ஒன்றுதான், எல்லையற்றது. அதை நாம் இறைவன் மீது வைத்தாலும் சரி, சக ஜீவராசிகள் மீது வைத்தாலும் சரி, அன்பிற்கு என்றுமே எல்லை இல்லை. அன்பு காட்டுவதற்கு என்றும் பஞ்சத்தை வைக்காதீர்கள். மற்றவர்கள் மீது அந்த உண்மையான அன்பை வைக்கும் பொழுது கட்டாயமாக எல்லா உயிர்களிலும் நம்மால் இறைவனை காண முடியும், அந்த சிவபெருமானை காண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.